ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு கார்த்திக். இதில் நம்ம கலவு கட்டுமுறை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எம்ஐ பவர் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பவர் பேங்க் வாங்கணும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, எதை வாங்கலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ண சொல்லி தான் சரி எம்ஐ வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக மூணு சஜஷன் இருந்துச்சு எனக்கு. ஒன்று எம்ஐ, ஒன்று ஒன்று அம்ப்ராண்ட், ஒன்று சைக்கான், ஒன்று சைக்கா அந்த ப்ராடக்ட்டு. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா எம்ஐ தான் வாங்கினேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் லேட்டாகும் நாங்கள், அதனால் லோக்கல்லே ஒரு ஷாப்பில் நான் வாங்கிட்டேன். ஓகே, இதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருமே சரி இது வாங்க சொல்ல இது நோட் பண்ணுங்கள். இந்த சீல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரிஜினலான தெரிஞ்சுக்கலாம், தெரில சொன்னாங்க அது உண்மையாக பையன்னு தெரியல. ஓகே, உணவு அன் பிரிக்கல, சீலோட தான் இருக்குது, நம்ம பிரிக்கலாம். இப்போ நம்ம பவர் பேங்க் வாங்கிறதுனா சில விஷயம் நம்ம யோசிக்கணுது. மொபைல் பேக் வாங்கிறதுனா மட்டும் நம்ம வந்து எல்லாருமே என்ன ப்ராசஸர், என்ன பேட்ரி, என்ன சைஸு, என்னென்ன ப்ராசஸர் இருக்குது, எவ்வளோ எம்எச் இருக்குது, அதெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு யாருமே அதை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் வாங்கிடுவீங்க. ஆனால் பவர் பேங்க் வாங்க சொல்ல மாட்டோம், நீங்கள் வந்து யாருமே அதை கண்டிக்கவே மாட்டீங்க. ஜஸ்ட்டு பவர் பேங்க் வாங்கினா போதும் சொல்லிட்டு, அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன அட்வான்ஸ் இருக்குது, அதை யோசிக்கவே மாட்டீங்க. ஓகே, பிரிச்சாச்சு. ஆக்சுவலாக பிளாக் கலர் தான் வாங்கியிருந்தேன், என்ன கலர் இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம், இது பார்த்தீங்கன்னா அதுதான் வருது, நேம், என் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ப்ரைஸு, இவ்வளோ என்ன சொல்லிட்டு. பட் இது இதுக்கு வந்து சம்மந்த இல்லை நினைக்கிறேன், சும்மா ரஃப் கோசம் கொடுத்துருக்காங்க கவரு. பிரிச்சாச்சு, ஓகே, நல்லா தான் இருக்குது, கில்ட்ரிங் மாதிரி இருக்குது. எம்ஐ வந்து நேம் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. அதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்சைஸ் வந்து என்ன எம்எஸ் அந்த பவர் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஐ, ஓகே, பிரிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் 3i மாடல், லேட்டஸ்ட் மாடல். அது பார்த்திங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி, ரெண்டு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம மூணு தான் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டைப் சி கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன், அதான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே மொபைல் பார்த்தீங்கன்னா டைப் சி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், யூஎஸ்பி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அந்தளவுக்கு இல்லை. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணால் தனியாக அது யூஎஸ்பி வாங்கணும்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஓகே, டைப் சி நம்ம யூஸ் பண்ணுறாலும் அதில் நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ரெண்டு போர்ட் இருக்குது, அப்புறம் யூஎஸ்பியும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 18 வாட்ஸ் சப்போர்ட் போட்டிருக்காங்க. மூணு போர்ட்டு காலத்தில் மற்ற டைமில் மூணு போர்ட்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் பட் இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது, 18 வாட்ஸ் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஆப்ஷன் எல்லாருமே யோசிக்கணும். இப்போ ரெண்டு சார்ஜ் மொபைல் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தில் 18 வாட்ஸ் பவர் சப்போர்ட் ஆகும்னா சப்போர்ட் ஆகவே ஆகாது. நீங்கள் ஒன்த்தில் மட்டும் தான் 18 வாட்ஸ் ஆகும், அடுத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு மொபைல் சேம் டைம் போடுறதில் அடுத்தில் வந்து நார்மல் ஸ்பீடு தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் அட் அ டைமில் ரெண்டு மொபைல் போடுறத விட ஒன் டைம் ஒன் மொபைல் கம்ப்ளீட் ஆகிட்டம் இருக்குது, இன்னொரு டைம் அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். 18 வாட்ஸ் சப்போர்ட் நம்மளுக்கு அதுவும் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம விக்க வச்சுக்கலாம். பவர் பேங்க் பற்றி தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதோட சொன்னாங்க, எனக்கு சொல்லியிருந்தாரு இதோட லென்த் எவ்வளோ இருக்குது, இதோட பிரித் இருக்குது எவ்வளோ சொல்லிட்டு அதையும் நம்ம செக் பண்ணணும், அதுவும் சொல்லியிருந்தாங்க. வெயிட் எவ்வளோ இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும். அதோட முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அட்வான்ஸ் 12-layer சிப் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து அதிகமானாலும் இல்லை கம்மியானாலும் உள்ளே இருக்கிற இது வந்து ப்ரொடெக்டாக இருக்கிறதுக்கும் மொபைலுக்கு எந்த சேஃப் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 9-layer ப்ராடக்ட்டு இட்ஸ் பெஸ்ட்டுன்னு வாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-layer ப்ராடக்ட்னு இருக்குது. ஸோ இதனால் ரொம்ப நல்ல மொபைல் சொல்லியிருக்கலாம். அவ்வளோதான், அன்பாக்சிங் பெருசாச்சு. இதில் வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் பார்லாம் இது இருக்காது. இப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 hours சார்ஜு, 12 hours ஒரு 10 to 12 hours நம்ம கம்ப்ளீட்டாக சார்ஜ் கொடுத்து டைம் எடுத்துக்கோம். அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 20,000 mAh நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 4,000 mAh இருக்கிற ஃபோன் நம்ம யூஸ் பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு 4 times போடலாம், 4 times 16,000 வரும். ப்ளஸ் ஒரு பாதி டைம் போடலாம், மிஞ்சி போனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 18,000 mAh வரைக்கும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இன்புட் ஃபுல்லாக இருந்தாலும் அவுட்புட் வந்து ஒரு 18 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் சரி, வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000 mAh வேஸ்ட்டாக தான் போகும். அது கொண்டு போகணும், ஏன்னா அது வந்து அந்தளவு சேவிங்ஸ் நம்ம டைரக்ட் அவுட்புட் கிடையாது. பவர் பேங்க் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வேஸ்டேஜ் எடுத்தான் செய்யும். இது வந்து லாங் ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வெயிட்டு ஓரளவுக்கு இருக்குது ஆனால் அந்தளவுக்கும் இல்லை. ஓகே, கை கடக்கமாக தான் இருக்குது, கிரிப்பாகவும் இருக்குது, அந்த கலர் நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது, அவ்வளோதாங்க. பவர் பேங்க் வாங்கிறதுக்கு முன்னாடி மற்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகுதா இல்லையா, இந்த லேயர் ப்ராடக்ட் முக்கியமான விஷயம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Did it.